பேசலாம். திருத்தணியரசு, இப்ப 2020 ஃபார்முலா பரிந்துரைக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வருது, எப்படி பாக்குறீங்க? டெல்லிக்கு எடப்பாடி போன அன்று நான் ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை அல்லது தேர்வு செய்யப்பட்ட தொகுதிகளை எடுத்துக்கொண்டு எஞ்சி இருக்கிற தொகுதிகளை ஒதுக்குவார்கள், அதை எடப்பாடி ஏற்றுக்கொண்டு வருவார் அப்படிங்கிறத நான் முதல் முதலாக சொன்னேன். அது இப்போ தான் அது விவாதத்தில் இருக்குது. நம்ம 20-20ங்கிறான், 20 இல்லை 25 தொகுதி வேணும்னு பாஜக அமித்ஷா ஐயா கேட்டார்னா எடப்பாடி எந்த மறுப்பு சொல்ல மாட்டார், எடுத்துக்கங்க ஐயா நான் 15 நினைக்கிறேன் போதுமான்னு கேட்பார். அதனால நீங்க எடப்பாடி போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனியரசு ஒரு எல்லோட கூடிய ஒரு இதா இருக்குது. இது இல்லையா ஐயா, நான் சொல்லி எதையா இப்ப நடக்காம போச்சு? நான் சொன்னேன் நீங்க இவர் வந்து இவர் அதாவது எடப்பாடி ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜகவோடு அவர் இணைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு பெயரளவில் இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி ஒரு 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 பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார்களோ அதே போலத்தான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே சமநிலையில இருக்கு. வாசனையா எடப்பாடி ஐயா ரெண்டு பேருமே மோடி ஐயா அமித்ஷா ஐயா அவருடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய விருப்பத்துக்கு மாறாக இவர்களால் இங்கு தமிழ்நாட்டில் செயல்பட முடியாது அல்லது தேசிய அளவில் செயல்பட முடியாது. ஆகவே நீங்க அண்ணாமலை இப்ப நீங்க நடைபயணம் வர்றாரு, ஒரு எழுச்சி நாடு முழுக்க ஒரு எழுச்சியை உருவாக்கி கொண்டு எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து கட்டாயப்படுத்தி இவ்வளவு தொகுதி என்ன சொல்ற எடப்பாடின்னு கேட்கிறாரு. அப்ப நான் சொன்னேன் எடப்பாடி எல்லாம் வந்து பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை எதிர்த்தோ அல்லது அமித்ஷா ஐயா எதிர்த்து மோடி எதிர்த்து ஒரு காலம் இவரால் அரசியல் செய்ய முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. சரி, அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க. நீங்க தீவிரமா ஆதரிக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் எல்லாம் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க? குறிப்பா ஓ பன்னீர்செல்வம் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு? ஆமா ஐயா, நான் அதத்தையா சொன்னா என்ன சொன்னா நீங்க வந்து ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா எடப்பாடி ஒண்ணு சேர்ந்து நம்முடைய கோட்பாட்டு எதிர்த்து பாஜகவை வீழ்த்துவதற்கு அடி சேருங்கன்னு சொன்னா எடப்பாடியும் அவங்க வந்து பிரித்து ஆள்றாங்க. நான் நாடு மாடுகளை பிரிச்சுட்டு அந்த வேட்டை மிருகம் வந்து அல்லது ஜனநாயகத்துல சொல்றேன் அப்படி இவங்களை நீங்க பிரிச்சு அதிமுகவை பலகீனப்படுத்திட்டு பாஜக வேற உதாரணத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுதான் இப்ப நீங்க சின்னமாவை இப்ப தனித்தா பண்ணாங்க, அப்புறம் டிடிவி பண்ணாங்க, இப்ப ஓபிஎஸ் பண்ணாங்க. இப்ப எடப்பாடியை தனித்து நிறுத்தி டெல்லிக்கு தனியா வான்னு சொன்ன உடனே எடப்பாடி இப்ப போனது வந்தது எல்லாமே ரகசிய சந்திப்புன்னு நித்யானந்தையாவே சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு ரகசிய சந்திப்பு நடத்தினாரு, யாரு கூட போனாங்க, என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது விவாதிக்கவே இல்லை. டெல்லியிலையும் பிரஸ் மீட் சந்திக்கல, எடப்பாடி இப்பவும் பிரஸ் மீட் சந்திக்கல. தந்தை பெரியார் ஐயா ஐயா, தந்தை பெரியார் ஐயாவை பத்தி நீங்க இவ்வளவு கடுமையா பாஜக இதே நம்முடைய ஹச்ராஜா மாதிரி பேசுறவங்களை எல்லாம் இதுவரைக்கும் அதிமுக ஒரு கண்டனம் கூட வரல. நான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசும்பொழுது எந்த கண்டனமும் இல்ல. புரட்சி தலைவி அம்மாவை உயிராக நேசிப்பதாக சொல்லுகிற அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்களின் இதயத்தில் வாழுகிற புரட்சி தலைவி அம்மாவை பற்றி அண்ணாமலை சொல்லுகிற பொழுது எடப்பாடிட்டு இருந்து எந்த எதிர்ப்பும் வரல. ஜெயக்குமார் ரியாக்ஷன் பண்றாரு, செல்லூர் ராஜு ரொம்ப காட்டமா பேசுறாரு, இழுபிறவிங்கிறாரு, நாக்கு வெட்டணுங்கிற அளவுக்கு ரொம்ப அவர் ஆவேசப்படுறாரு, அது அவருடைய உணர்வு ஆதங்கம் வைங்க. இப்ப ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து யாருமே குறைந்தபட்சம் கண்டனம் கூட தெரிவிக்கலையே. நீ இன்னைக்கு புகழேந்தி என்ன பாருங்க, ஓபிஎஸ் அண்ணனுடைய இதயம், அவரு தான் கொள்கை பரப்பு போர் வால். எங்க அண்ணன் பொங்கலூர் புகழேந்தி அண்ணன், பெங்களூர் புகழேந்தி அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, பெங்களூர் புகழேந்தி மிக கடுமையா சிரிச்சிருக்காரு. நீ இதுவரைக்கும் நான் அவங்க ஓபிஎஸ் அண்ணன் தரப்புல இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு பாஜகவினுடைய மூத்த தலைவர் தேசிய பொதுச் செயலாளர் கட்சி ராஜா குறித்து மிக கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால நீ அந்த அளவுக்கு நீ எடப்பாடி அணியிலிருந்து வரல. அது மட்டும் இல்லையா, எடப்பாடி கிட்ட தான் கட்சி இருக்கிறதா சொல்றாங்க. மாவீரன் எடப்பாடி, சாணக்கியர் எடப்பாடி, ராஜதந்திர எடப்பாடி, யாருக்கும் அஞ்சாதவர் எடப்பாடின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க சீனிவாசன் எல்லாம் லட்சியவாதி, கொள்கைவாதி. எடப்பாடியுடைய இந்த 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 பலகீனமான ஒரு எடப்பாடியால ஒட்டுமொத்த 1.5 கோடி அதிமுக தொண்டர்களும் தலை கவர்ந்து நிக்க வேண்டியதா இருக்கு. சார், அவராவது ஒரு ஒரு டிமாண்ட் பண்றாரு, அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, 20-20 ஃபார்முலாவில எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொன்னதான செய்திகள் வருது. ஆனா கூட்டணியிலே சேர்த்துக்காம ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக வெளியேற்றும் வரை நான் பாஜக கூட்டணியிலேயே தொடர்வேன்னு சொல்வது வந்து எப்படி எடுத்துக்கிறது? என்னையா செய்யறது? இப்ப நீங்க மறுபடியும் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளை மறுபடியும் உயர் நீதிமன்றத்துல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ப யார், இப்ப எடப்பாடி அணியில மட்டும்தான் ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்களை தவிர பாக்கி இருக்கிற அமைச்சர்களை
கை வைக்காமல் இருக்கிறாங்க. அமலாக்கத்துறை, வருமானத்துறை, புலனாய்வு அமைப்பு. ஏற்கனவே பிரியன் சொன்னதுதான், நான் முகப்பு நிலையில பிரியன் சொன்ன அந்த முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற எடப்பாடி அல்லது ஒட்டுமொத்த அதிமுக அதை சார்ந்தவர்கள் எவர் ஒருவருமே பாஜகவை எதிர்ப்பதற்கு எந்த கடுகளமும் முடியளவும் ஒரு திராணியற்ற நிலையில் அதிமுக பயணிக்கிறது மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாடு. அவர் இன்னொன்னு சொன்னாரு, ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அவங்களோட கூட்டணி வச்சுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிறாங்க, அப்படி வைக்கவும் கூடாதுன்னு அவர் சுட்டி காட்டினாரு. நான் கூட இருந்தாயே அவங்கள்ட்ட சொல்றேன், நானும் ஓபிஎஸ்கிட்ட சிட்டிக்கிட்ட சின்னமாகிட்ட மணிக்கணக்கில் இவர்கள் இது இது முக்கியமான கேள்வியில எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்னுறீங்களே தனியரசு. இல்லையா, மோடி ஏமாத்திடுவாருன்னு சொன்னேன் நான், மோடி ஏமாத்திடுவாரு, அமித்ஷா ஏமாத்திடுவாரு, உங்களை எடப்பாடி அவங்களும் தான் ரகசிய உறவு வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் படிப்படியா பலகீனமாக்குறதே மோடி தான், அமித்ஷா தான், அண்ணாமலை தான், நீங்க எடப்பாடியும் அண்ணாமலை எல்லாம் ஒரே கூட்டாளி தான், நீங்க நம்பாதீங்கன்னு சொன்னேன். அவரு நம்பி நம்பி நீதிமன்றத்தில் இருந்தாரு, இப்ப பலகீனப்பட்டிருக்காரு. சரி, இவ்வளவு நம்பி நம்பி இதானதுக்கு பிறகும் கூடவே பயணிக்கிறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? இப்ப கூடவே இருந்து எடப்பாடியை சுத்தமா காலி பண்றோம். அவங்கள கேட்கலங்க, நான் ஓ பன்னீர்செல்வத்தை கேட்கிறேன், நீங்க ஆதரிக்க கூடிய ஓபிஎஸ்னதா சொல்றேன். அதாவது வந்து நீங்க இந்த நிலைமைக்கு எடப்பாடி ஆளாகணும், ஆனா அதுல ஒரு வகையில எடப்பாடி வீழ்ந்து வருகிறார், வீழ்த்தப்பட்டு வருகிறார் நம்ம நினைக்கிறோம், நம்ம நமக்கு ஏற்புத்தாது. ஆனா ஒட்டுமொத்த கட்சி பலகீனப்பட்டு சிதைந்து வருகிற எண்ணித்தையா தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கம் அழிந்து சிதைந்து வருகிறது இந்த எடப்பாடியோட தலைமையால. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய திராவிட கருத்தியலை, கோட்பாட்டை, லட்சியத்தை இழந்து இனத்தின்பால் மொழியின்பால் பற்று கொண்டிருந்த தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் கட்டி காத்த மகத்தான மக்கள் இயக்கத்தை முழுக்க முழுக்க வடநாட்டு இந்தி கட்சியிடம் பாஜகவிடம் சரணடைந்து மறுபடியும் ஒரே ஒரு சந்தேகம் தான் தனியார், மன்னிக்க முடியாது எடப்பாடி. ஓபிஎஸ் நீங்க எடப்பாடி எவ்வளவு கண்டிக்கிறீங்க, அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மட்டும் சின்னதா ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு விலகிடுறீங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்தில் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நாளைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்த நாள், 73வது பிறந்த நாள். இன்னைக்கே ஓபிஎஸ் கிட்ட இருந்து வாழ்த்து வருது, அவர் வாழ்த்துவது அவருடைய உரிமை, அதுல நம்ம ஒன்னும் தலையிட போறது இல்ல, அவர் வாழ்த்தட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூட்டணி கட்சி தலைவரா. நாளைக்கு நீங்க இப்ப பதிவு செஞ்ச திராவிட கருத்தியலின் பிதாமகன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், அதுக்கு இதுவரைக்கும் வாழ்த்தும் வரல, எந்த விதமான முன்னெடுப்பும் மேற்கொண்ட மாதிரி தெரியல. அப்ப எடப்பாடி பழனிசாமியை சொல்ற நீங்க, ஓபிஎஸ் என்ன சொல்லுவீங்க? அதனாலதான் ஐயா இங்க மொத்த பேருமே வடநாட்டு இந்தி பாஜக இடம் கட்டுண்டு கிடப்பது அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயக்குகிறாருங்கிறத நான் கடுமையா பதிவு பண்ணிட்டே வந்தேன். இப்பவும் அண்ணன் ஓபிஎஸ்ஓ அல்லது சினிமாவோ டிடிவியோ எடப்பாடி திமுக பாஜக அனைத்தையும் இவங்க ஒன்னு சேர்ந்து நீங்க எதுங்கன்னு சொன்னேன், எதிர்த்தால் 1.5 கோடி தொண்டர்கள் நம்பக்க வருவாங்க. பாஜகவோடு அண்ணாமலையோ எடப்பாடியோ நீ அமித்ஷாவோ மோடியோ வழக்கி விட்டு சின்னமா டிடிவி ஓபிஎஸ் திமுகவை எதிர்த்துருங்க, நீங்க எடப்பாடி எதிர்த்துருங்க, பாஜகவை எதிர்த்து பாருங்க, அப்ப எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எடப்பாடியோட கூட்டணிக்கு ஆள் இல்லையா, எந்த கட்சியும் இல்ல. இல்ல நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப முரணா இருக்கு. நீங்க 4 பேர் பிரிஞ்சுட்டா வேற வழியே இல்ல, பாஜகவை ஆதரிக்கணும், அந்த இடத்துல கொள்கையை விட்டுருவீங்க. 4 பேர் ஒன்னு சேர்ந்துட்டா கொள்கையை பிடிச்சுக்கலாம், பாஜகவை எதிர்க்கலாம் அப்படிங்கறதே ஒரு சந்தர்ப்பவாத துணி இல்லையா? அது மட்டும் இல்லையா, இப்ப நான் வந்து ஏன் இந்த பாஜகவை எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கம் ஒரு 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 கருத்தியில் இருக்கிற நித்யானந்தையாவுக்கு ஒரு கோபம் வரும், ஏன்னா அவர் திராவிடத்தை ஒழிச்சிட்டு ஒரு 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 பாஜகவை வளர்த்தணுங்கிறதுல நித்யானந்தையாவுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா எங்க சீனிவாசனுக்கு அப்படி விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கு விருப்பம் இருக்கு. இப்ப நித்யானந்தையாவோட வாய்ஸ்ல தான் எடப்பாடி இருக்கிறார். இப்ப நித்யானந்தையாவோட எடப்பாடி அடிக்கடி பார்த்து அவர் ஆர்எஸ்எஸ் காரரை மாத்திட்டாரு, எடப்பாடி ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை மாறிட்டாரு, தங்கமணி வேலுமணி ஆர்எஸ்எஸ் காரரை மாறிட்டாரு, ஒரு பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முக்கிய தலைவர்களை எல்லாம் இப்படி ஒரு ஒரு மாற்று அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லையா, என்னை விட விவாதங்களிலே எடப்பாடியை விமர்சித்தவர்கள் எவருமே கிடையாது. கேட்டு பாருங்க, தொடர்ந்து பேசலாம், இன்னொரு விருந்தினர் இருக்காரு, நான் அவர்கிட்ட கருத்து வாங்க.